हेलो फ्रेंड्स वेलकम टू विजय अरिवर्क्स इनकी नम्बर वो पाकपोना और ड्रेसिंग पेपर पता दाँ पाकपर ना नेक्स्ट वो ब्लौस डिजाइन पड़पे अद्कान ड्रेसिंग पेपर दाँ नाम ट्रेस पड़े कुछ लांगा वीडियो फर्स्टे उसे क्लियर एक्सप्लेन पड़ा एपी पेपरे ना ट्रेस पड़े अभी इतक वो ना आलरे वह चेकड पेटन पड़क आलरे और वीडियो वो शेर पड़े अना नम्बर फ्रीय टाइम वो पेपर कंपा और स्लीव पाती टेन इंच इलेना फाइव इंच अंदमर डिजाइन पड़ो मैक्सिमम 10 इंच அந்தளவுக்கு தான் டிசைன் பண்ணுவோம் சோ அந்த அளவுக்கு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டு 10 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு செக்டு போட்டு வெச்சுக்கோங்க அப்படி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் சோ அதே பேப்பர் தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன் அதே பேப்பர்ல வந்து இந்த செக்டு பேட்டர்ன் யூஸ் பண்ணி நான் ஒரு ப்лауஸ் டிசைன் பண்ணப் போறேன் சோ அதுக்காக அந்த பேப்பர்ல இருந்து எப்படி ஒரு ப்лауஸோட ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு வந்து நான் லைட்டா பென்சில்ல தான் மார்க் பண்ணிருந்தேன் பட் உங்களுக்கு வீடியோல கிளியரா தெரியாதுங்கிறதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த ஸ்லீவோட பேட்டர்னை வந்து அவுட்லைனை வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் சென்டர்ல ஒரு மோட்டிவ் மாதிரி அதாவது ஒரு ஒரு பெண்ட் மாதிரி வரும் ஒரு மோட்டிவ் மாதிரி இந்த இடத்துல வரும் ஸோ அதுக்காக இதையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா செக்டு பேட்டன் இருக்கும்போது நான் பென்சில் இதை மார்க் பண்ணி வச்சேன்னா உங்களுக்கு தெரியாது ஸோ அதுக்காக தான் நான் இந்த டிசைனையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க்கரில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அதே போல் சென்டர் போர்ஷனையும் வந்து லைட்டாக அந்த டாட் டாட்டாக போடுற மாதிரி போட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இந்த செக்டு பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நான் இந்த டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸ்ட்ரைட் அந்த ரெக்டாங்குலர் ஷேப் தான் யூஸ் பண்ண போகிறேன் டிசைனிங்க்கு ஸோ பாருங்கள் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டைமண்ட் ஷேப்க்கும் ரெக்டாங்குலர் ஷேப்க்கும் ஸோ டைமண்ட் ஷேப்பை நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டாம் ஒன்லி அந்த ரெக்டாங்குலர் ஷேப் மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு நான் வந்து மெயினாக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் நம்ம வந்து ஸ்லீவோட அளவு இந்த கை கீழே வந்து சுற்றளவு ப்ளஸ் மேலே ஹைட்டு ப்ளஸ் இந்த இடத்துல சைடில் வந்து ப்ளவுஸோட அந்த சுற்றளவு அக்கு அதாவது நம்ம கை ஷோல்டர் கிட்ட எந்த அளவுக்கு கீழே வந்து வரும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வச்சு அது இது மேலேயே ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி ப்ளவுஸ் வச்சு மார்க்கிங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுபடி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மற்றபடி நான் அந்த செக்டு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து நல்லா அதை ஃபுல்லாக எடுத்து கிராஸ் கிராஸாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்லீவோட பேட்டர்ன் எடுத்துகிட்டு அது மேலே நம்ம இந்த செக்டு பேட்டர்ன் போட்டால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது பட் இந்த மாதிரி பேப்பரை ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரா பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்லீவோட டைரெக்டாக நம்ம இதில் ஸ்லீவை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த அளவை மட்டும் நம்ம குண்டூசி வச்சு ஹோல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது இந்த ட்ரேஸிங் மட்டும்தான் நமக்கு இப்போ கிளாத்தில் வந்து விழும் ஓகேங்களா ஸோ இது போல் தான் ட்ரேஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் சின்ன சின்ன ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா செக்டு பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறேன் ஸோ டிசைன் பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு டிசைனிங் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பாருங்கள் அதே போல் இந்த சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கர்வ் மாதிரி வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் பென்சிலில் ட்ரா பண்ணியிருந்தேன் உங்களுக்காக தான் இதில் வந்து மார்க்கரில் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டாகி வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே நம்ம இப்போ இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன் இது அப்படியே நம்ம திருப்பும் போது பார்த்திங்கன்னா இந்த கலர் இந்த ட்ரேசிங் வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் தெரியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் அந்த பேப்பரை கிராஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு அந்த ட்ரேசிங் தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துல போயிட்டு ஸோ அது வந்து கரெக்டாக நமக்கு தெரியும் அது அப்படியே நம்ம இந்த சைடும் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிவிட்டு அதே போல் இந்த சென்ட்ரு டிசைனும் வந்து நமக்கு தெரியும் பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பரில் வந்து தெரியும் உங்களுக்கு ஈஸியாக ஸோ அப்படியே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக நம்ம கையோட கீழே சுற்றளவு ப்ளஸ் அதோடய ஹைட்டு மெயினாக நமக்கு தேவை ப்ளஸ் அகலம் இந்த அதாவது நம்ம ஷோல்டர் கிட்ட வர அகலம் நமக்கு தெரியணும் அவ்வளோதான் இதில் வந்து இந்த செக்டு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 inches அதாவது ரெக்டாங்குலர் ஷேப் வந்து 1.5 inches வச்சாதான் ஒவ்வொரு சைடும் வந்து 1.5 inches இருந்தால் தான் இந்த டைமண்ட் ஷேப் இருக்குது பார்த்திங்களா அது வந்து 1 inch கிடைக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நான் வந்து டியூட்டோரியலில் வந்து தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இது 2 inch பாக்ஸ்ன்ட்டு பட் இது வந்து 1.5 inches பாக்ஸ் தான் அது இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம 1.5 போடும்போது தான் நமக்கு இந்த டைமண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா 1 inch கிடைக்குது ஸோ உங்களுக்குலாம் இது ஒரு ஓரளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த போல் இது போல் மார்க் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேப்பரை நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து ஃப்ரேமில் ஏற்றி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஒரு வேஸ்ட் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு லைனிங் கிளாத்தை வந்து ஏற்றி வச்சுருக்கேன் நமக்கு இதில் வந்து குண்டூசி யூஸ் பண்ணிக்கோங்க
இந்த மாதிரி கொஞ்சம் இந்த குண்டூசி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு, இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஹோல்ட் போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெறும் ஊசி மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த லைன் மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன ஹோலாக போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேமில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கு, இந்த ஹோல் போடுறதுக்கு. ஸோ இது போல் போட்டுட்டு கரெக்டாக அந்த செக்குடு பேட்டர்னும் கரெக்டாக இந்த இந்த மார்க் பண்ணியிருக்க அளவுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த குண்டூசி வச்சு பின் பண்ணணும். மற்றபடி அந்த ஹோல் போடணும். மற்றபடி நீங்கள் அவுட்டர் சைட்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது அந்த அவுட்டர் சைடும் வரும். ஸோ உங்களுக்கு இதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரேசிங் மெத்தட். அதாவது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் போய் இதை ட்ரா பண்ணி வாங்கி அதுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பரில் இந்த மாதிரி டிசைன் நீங்களாக வந்து ஸ்கேல் வச்சு வச்சு ட்ரேஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் அப்படி தான் வந்து இதை ஆல்ரெடி வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து இந்த செக்குடு பாக்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எனக்கு ப்ளவுஸ் தேவைப்படும் போது அதோடய ஹைட்டு அகலம் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நான் இதை ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் ஹோல் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ளவுஸில் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.